ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல் ஜாப்ஸ் இன்ஃபோ தமிழா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பியோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் செக்யூர் ஸ்கோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு சிவி போகிறக்கான, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கணும்னா எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ்க்கான கட் ஆஃப் அனலைஸ் வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க. அண்ட் அந்த வீடியோவில் நிறையா பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது என்னென்னா, ப்ரோ பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இதுக்கெல்லாம் போடுங்க ப்ரோ, கட் ஆஃப் எப்படியோ இருக்கும், என்ன இருக்கும், போடுங்க ப்ரோ, வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பாட்னி, ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸில் வந்து எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் எனக்கு வந்து கன்ஃபார்ம் வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்கான நான் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் அனலைசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போன்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும். அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் வீடியோ போடுறதுக்கு. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாட்னி பார்த்துடலாம். பாட்னியில் நம்ம கேட்ட வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து 96, அதாவது 95லேருந்து ஒரு 100க்குள்ளே தான் ஏவரேஜாக இருக்காங்க. 100க்கு மேலே யாராவது ஒரு சிலர், ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம். பட் வந்து அது வந்து பெருசாக கணக்கெடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு 100 பேரில் ஒரு 4 பேர், 3 பேர் தான் வந்து 100க்கு மேலே இருக்காங்கன்னா ஸோ நம்ம அதை இங்கே கன்சிடர் பண்ணல. அண்டு பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறதும் பாட்னியில் ஒரு மிக மிக குறைவு தான். அதாவது 1வதுலேருந்து 12வது வரைக்கும் டிகிரி வரைக்கும் வந்து தமிழ் மீடியத்தில் படித்து நான் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பாட்னியில் வந்து மிக மிக குறைவு. ஏன்னா பாட்னி தமிழ் மீடியத்தில் படிச்சுவீங்க, இங்கே வந்து மிக மிக குறைவு. ஸோ அதனால் நம்ம பாட்னியில் பிஎஸ்டிஎம் இங்கே ஆட் பண்ண கிடையாது. ஸோ இந்த கட் ஆஃப்ஸ் கம்யூனிட்டி வைஸ் இந்த கட் ஆஃப்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து பாட்னியில் உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஜென்ரல் கேட்டகிரி, ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் அதாவது நீங்கள் வந்து ஓசியில் ஒரு 95க்கு மேலே வச்சுருக்கீங்க, அட்லீஸ்ட் 95, அதாவது ஒரு 95க்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா ஜென்ரல் கோட்டாலேயே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே பிசி கம்யூனிட்டியில் மேல்ஸ்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 90-92 ரேஞ்சில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் கன்ஃபார்ம், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 88 அந்த ரேஞ்சில், ஒரு 90லேருந்து 88 இந்த ரேஞ்சுக்குள்ளே, இது வந்து ஒரு -2 அந்த ரேஞ்சு கூட வரலாம். பட் ஒரு 85க்கு மேலே வச்சுருந்தீங்கனாலே ஓகே, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் மேல்ஸுக்கு வந்து ஒரு 90, அதாவது பிசிக்கும் எம்பிசிக்கும் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இங்கே கிடையாது. இங்கே வந்து ஒரு 92 கொடுத்துருக்கோம், அங்கே வந்து ஒரு 90 கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே வந்து எம்பிசியாக இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 90 வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாப்ஸ் கன்ஃபார்ம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளாக இருக்குது. அண்ட் ஃபீமேல்ஸாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 82, அட்லீஸ்ட் வந்து 80க்கு மேலே 80 இருந்தால் கூடவே வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு, நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் பிசி முஸ்லீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 85, அதாவது ஒரு 80க்கு மேலே வச்சுருந்தீங்கனாலே ஜாப்ஸ் கன்ஃபார்ம் கிடைக்கும். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க பிசி முஸ்லீம்ஸில் அப்படின்னா அட்லீஸ்ட் 80 வச்சுருந்தீங்கன்னா ஓகே, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகலாம், ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எஸ்சி கேண்டிடேட்ஸில் மேல் பார்த்தீங்கன்னா ஒரு 85, அட்லீஸ்ட் வந்து ஒரு 80க்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா கூட ஜாப்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து ஒரு 90க்கு மேலே தான், அதாவது 90லேருந்து 100 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் எஸ்சி கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 80க்கு மேலே வச்சுருந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாட்னி குவஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்ததாக கூட சொல்கிறாங்க, அதனால தான் மார்க் செக்யூர் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன கருத்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 80 வச்சுருந்தீங்கனாலே ஓகே, அட்லீஸ்ட் 82க்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா ஜாப்ஸ் கன்ஃபார்ம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கூப்பிடுவாங்க. அடுத்து எஸ்சியில் மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80 செக்யூர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு அட்லீஸ்ட் வந்து 77க்கு மேலே இருந்தீங்கன்னா கூட, 78-79 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் கன்ஃபார்ம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, குறையிறக்கான வாய்ப்புகள், இது வந்து குறையிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 77, ஸோ அட்லீஸ்ட் 75 இந்த ரேஞ்சில் வச்சுருந்தீங்கனாலும் ஜாப்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 77 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம், எனக்கு ஜாப்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிகவே தைரியமாகவே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்ஸில் மேல் பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க் செக்யூர் பண்ணி வச்சிங்கன்னா ஜாப்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இங்கே எஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு ஜாப்ஸ் கிடையாது, எஸ்டியில் வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஜென்ரல் கேட்டகரி அதிகமாக இருக்கிறீங்க, ஜென்ரல் கேட்டகரியில் எடுத்துட்டாலும் இங்கே மேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அந்த ஒரு வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 80க்கு மேலே செக்யூர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இங்கே கிடையாது, பாட்னியில் மேக்ஸிமம் பிஎஸ்டி மிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து பாட்னிக்கு எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ். நம்ம வந்து இங்கே பிஎஸ்டிஎம்மே ஆட் பண்ண கிடையாது பாட்னிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து பாட்னி வந்து பிஎஸ்டிஎம் வச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருக்க யாராவது வந்து பாட்னியில் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மார்க் எவ்வளோன்ட்டு. ஸோ மற்ற கேண்டிடேட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து 106 மார்க் இருக்கீங்களா இருக்கிறாங்க. ஸோ வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நிறையா பேர், அதுவும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் பிஎஸ்டிஎம் வச்சிருக்காங்க. ஏன்னா டிகிரி எல்லாம் வந்து வரலாறு வந்து தமிழ்லையும் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பிஎஸ்டிஎம் வந்து டஃப் கொடுக்குறாங்க ஹிஸ்ட்ரியில். அண்ட் 106 மார்க்குக்கு மேலே இருக்கீங்களோ நிறைய பேர் இருக்கிறதுனால, ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100க்கு மேலே இருந்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ட்ரை பண்ணலாம். ஆனால் பாட்னியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் வச்சிருக்கீங்க, பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லையும் பிஎஸ்டிஎம் வந்து நிறைய பேர் இல்லை. எக்கனாமிக்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிங்க நிறைய பேர் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் நான் ரெண்டுக்குமே ஆட் பண்ணல. ஹிஸ்ட்ரிக்கு வந்து பிஎஸ்டிஎம் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஜென்ரல் கேட்டகரியில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியிலேயே எடுத்துக்கலாம் போஸ்டிங். அண்டு நீங்கள் பிசி மேலே இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 95, அதாவது ஒரு 92-93 இந்த ரேஞ்சில் இருந்தால் கூட எதிர்பார்க்கலாம். 95 மேலே வச்சுருந்திங்கன்னா செக்யூராக இருக்கலாம், ஜாப் செக்யூர்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. அட்லீஸ்ட் 96-97 வச்சுருந்திங்கன்னா ரொம்ப தைரியமாகவே இருக்கலாம், நம்ம வந்து நமக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிசி மேலுக்கு. அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஆவரேஜாக 90 வச்சுருக்கோம். ஸோ இதை விட அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் வந்து கன்ஃபார்மாக தைரியமாக இருக்கலாம். அண்ட் இதை விட 1-2 குறையிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ரிசல்ட் முழுசாக வந்தால் தான் தெரியும். அடுத்து எம்பிசியில் மேல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஆஃப் 90 மேலே வச்சுருந்திங்கன்னா கன்ஃபார்ம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து கம்மியான ஒரு மார்க்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ இதை விட ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மட்டும், அதாவது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆனாலும் ப்ளஸ் 1 or 2 அவ்வளோதான் ஆகும். ஆனால் குறையிறக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா -1 அந்த ரேஞ்சுக்குள்ளே போகலாம். பட் வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த ரேஞ்சில் வரும்னு சொல்ல முடியாது. இந்த மார்க் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூர். அடுத்து ஃபீமேல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 88 வச்சுருந்திங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக வந்து உங்களுக்கு ஜாப் செக்யூர்டாக இருக்கலாம். அண்ட் அடுத்து பிசி முஸ்லீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேல் கேண்டிடேட் இருக்கீங்கன்னா 92. ஸோ இந்த இடத்துல வந்து 90 இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு மேல் அந்த ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 88. ஸோ அதை முன்னாடியே சொன்ன மாதிரி எம்பிசி ஃபீமேலுக்கும் பிசிஎம்மில் ஃபீமேலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அண்ட் இங்கே நான் எதுவுமே சொல்லக்கூடியது பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் சொல்லிட்டு இருக்கேன். வித் பிஎஸ்டிஎம்க்கு பின்னாடி நம்ம வந்து அடுத்த டேபிள் காலமில் பார்க்கலாம். அண்ட் எஸ்சி மேலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் 88 இருந்தால் உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்கும். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கும்போது 85 இருந்தாலே உங்களுக்கு ஓகே தான். அண்ட் எஸ்சிஏ மேல் அப்படி இருக்கீங்கன்னா ஒரு 85, அதாவது இங்கே 85 இங்கே 85 ஏன் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு அதாவது எஸ்சிஏல இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் குறையும், அவங்களுக்கு வந்து குறைஞ்ச அளவுமே கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் எஸ்சிஏல ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா வித்தவுட் பிஎஸ்டிஎம்ல ஒரு ரவுண்ட் ஆஃப் 80 வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ எஸ்டி கேண்டிடேட்டில் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இதில் வந்து ஒரு வேகன்சியாக கொடுத்துருக்கறனால ஒரு 2 பேர் எடுப்பாங்க, ஜென்ரல் கோட்டால் ஒன்று இங்கே ஒன்றுங்கிறதுனால. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் அதிக மார்க் எடுத்தீங்க ஜென்ரல் கேட்டகரியில் போயிடுவாங்க. ஸோ கம்மி மார்க் ஒரு 88 இருந்தால் அது கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நம்ம இங்கே வந்து கன்ஃபார்மாகவே சொல்ல முடியாது. ஏன் கேட்டிங்க அப்படின்னா இங்கே ஒருத்தர் 88 எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் இங்கே வந்து தட்டிட்டு போயிடுவார். நீங்கள் 85 வச்சிருந்தாலும் வேலையே இல்லை. இங்கே 90 வச்சிருக்காங்க அப்படின்னாலும் இங்கே வந்து தட்டிட்டு போயிடுவாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற ஒரு 95 எடுத்துட்டாருன்னா அடுத்த மார்க் 90 எதுறீங்க, இங்கே வந்து இந்த ஜாப்பை தட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ எஸ்டி கேட்டகரியில் இந்த ஒரு வேகன்சி மட்டும் நம்மளால் கன்ஃபார்மாகவே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அது கேண்டிடேட்ஸ் எடுத்த மார்க்கை பொறுத்து. ஸோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் தனியாக வாங்கி சீட் கொடுக்கல, இவ்வளோ தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்த்துடலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க, 1வது 12வது டிகிரி எல்லாமே பிஎஸ்டிஎம் கரெக்டாக வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கும்போது உங்களுக்கு ஒரு 95 கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரியே பிசி மேல்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 90 செக்யூர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா தாராளமாக ஜாப் கிடைச்சிடும். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டில் ஒரு 85 ரவுண்ட் ஆஃப் 85 இருந்தாலே உங்களுக்கு வந்து தாராளமாக ஜாப் கிடைக்கும். ஒரு 86 மேலே இருக்கீங்கன்னா அது பெட்டராகவே இருக்கும். அண்ட் எம்பிசியில் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்கன்னா அதாவது பிசிக்கும் இதுக்கு வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அண்ட் மேல் கேண்டிடேட் இருக்கீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஒரு 85 வச்சிருந்தீங்கனால ஜாப் செக்யூர். அதாவது பிசி இருந்தீங்கன்னா ஒரு 90 வேணும். இங்கே வந்து உங்களுக்கு எம்பிசி மேல் கேண்டிடேட்ஸில் ஒரு 85 இருந்தாலே ஓகே தான். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 85, அதாவது 83-82 இந்த ரேஞ்ச் இருந்தால் கூட ஓகே. அண்ட் பிசிஎம், அதாவது பிசிஎம்ல பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ் இருந்தால் 88, அதாவது 85 இருந்தால் கூட ஓகே தான். 85 மேலே இருந்தீங்கன்னா பெட்டர். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருக்கும்போது 85 ரவுண்ட் ஆஃப் இருந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு வந்து இதை விட அதிகமாக ஒரு 1 or 2 இருந்துச்சுன்னா அதை விட பெட்டராக இருக்கும். அண்ட் எஸ்சியில் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 82. ஸோ இது வந்து ஒரு 80 மேலே இருந்தீங்கனாலே ஓகே தான், பட் 82 வச்சுருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக ஒரு 80 மார்க்ஸ் வச்சுருந்தீங்கன்னா செக்யூர்டு, அதாவது நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. அண்ட் எஸ்சிஏல பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 85, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 72. அண்ட் எஸ்டியில் எஸ்டியில் முன்னாடி சொன்ன மாதிரி பிஎஸ்டிஎம்ல இல்லை ஒரு வேகன்சி தான் முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ நம்ம அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம்.
இங்கே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேர் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. நிறைய ஆசிரியர்கள் வந்து டிஆர்பிக்கும் முதலமைச்சருக்கும் ரெக்வஸ்ட்லாம் வச்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து தற்காலிக ஆசிரியர்களை கொடுத்த அந்த வேகன்சி பிஜிடிஆர்பிலேருந்து 3000 மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் சொல்லும்போது 2800 மேலே சொல்லியிருக்காங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் ரிவைஸ்டு ஆனுவல் பேனரில் 2400 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த 3000 வேகன்சிஸ் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆனவங்களை வச்சு நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேகன்சிஸ் கூடுதலாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் என்ன கரெக்டாக சொல்லணும்னா, அதை விட ஒரு 2-3 மார்க் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம இங்கே சொல்லியிருக்கிறத விட ஒரு 2-3 மார்க் வந்து கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்க, அதாவது குறைந்தபட்சம் இந்த மார்க்கில் இருந்தனே சேஃப் ஜோனில் இருக்கீங்க. கெமிஸ்ட்ரிலேயும் 100 கிராஸ் பண்ணிங்களா நிறையா இருக்காங்க. பிஎஸ்டிஎம்லாம் வந்து ரொம்ப ரேர் தான். ஹிஸ்ட்ரி காமர்ஸை கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரிக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் தமிழ் மீடியங்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, கம்மியாக இருக்காங்க. ஸோ வந்து பிஎஸ்டிஎம்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் இங்கே நிறையா இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரியில் மாஸ்டர் டிகிரி வரைக்குமே வந்து 1ஆம் வகுப்பு முதல் அப் டு டிகிரி, நீங்கள் பிஜி டிகிரி வரைக்குமே தமிழ் மீடியத்தில் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆவரேஜான மார்க் இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியோட இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியத்தில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ ஓசியில் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 100 மேலே இருந்தால் ஓசியிலே நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியிலே எடுத்துக்கலாம் டாப் மார்க். ஜென்ரல் கோட்டாவில் வரது எல்லாமே ஒரு 98 வரைக்குமே குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓசி கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா 100+ வச்சா எதிர்பார்க்கலாம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து பிசி ஃபீமேல், நீங்கள் பிசி மேலாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பிசி மேலாக இருக்கீங்கன்னா ஒரு 96, அதாவது இது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 96 வச்சுருந்தீங்கன்னா செக்யூரான சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 90 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கனாலே ஓகே. அண்ட் எம்பிசி முன்னாடி சொன்ன மாதிரி பிசிக்கும் அதாவது பிசிக்கு எம்பிசிக்கு பெரிய வித்தியாசமெலாம் வராது. அண்ட் மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா இங்கே ஒரு 90 செக்யூர் பண்ணிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பிஎஸ்டிஎம் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே தனியாக டேபிள் காலமில் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எம்பிசியில் அப்படின்னா ஒரு 85, அட்லீஸ்ட் 80 வச்சுருந்தீங்கன்னா கூட ஓகே தான். பட் 85 இருக்கீங்கன்னா சேஃப், அதாவது செக்யூரானா ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து பிசி முஸ்லீம்ஸ்க்கு மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86 இருந்தாலே ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 83-84 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கனாலும் ஓகே தான். இதை விட குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் ஒரு 80 வச்சுருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அடுத்து எஸ்சி கேண்டிடேட்டில் மேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 82 கெமிஸ்ட்ரியில் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, அட்லீஸ்ட் 80 வச்சுருந்திங்கன்னா கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபீமேல்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 76 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கனாலும் ஓகே. அண்ட் எஸ்சியில் அருந்ததியில் மேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75, அட்லீஸ்ட் 73-72 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 75 வச்சுருந்திங்கன்னா செக்யூர்டாக இருக்கலாம். அண்ட் ஃபீமேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 72, அட்லீஸ்ட் 70 வச்சுருந்திங்கனாலுமே ஓகே தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ்சிஏ கம்யூனிட்டியில் அருந்த இயரில் வந்து ஃபீமேல்ஸுக்கு ஒரு 70-70 வச்சுருந்திங்கனாலே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை விட அதிகமாக வச்சுருந்திங்கனாலும் ஓகே பெட்டர். எஸ்டி ஆண்களுக்குன்னு சொல்லும்போது 70+ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்டு ஃபீமேல்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் அதாவது எஸ்டி கேண்டிடேட்டில் வித் பிஎஸ்டிஎம் வந்து நம்ம அங்கே டேபிள் கிழமையில் கீழே பார்க்கலாம். அதில் பாடர் மார்க் இருந்தால் கூட கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் எஸ்டி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து இன்னும் வந்து ஒரு பார்டரில் இருக்கீங்கன்னா கூட ஜஸ்ட் பாஸ்னால் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மார்க்ஸ்லாம் வந்து பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இதில் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் வந்து குறையறக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியில் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து 90 வச்சுருந்தீங்கனாலே ஓகே. பிசியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேல்ஸுக்கு 90, ஃபீமேல்ஸுக்கு 85 இருந்தாலே ஓகே. அண்ட் எம்பிசியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா மேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 80. ஸோ இதோட குறையறக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் பிசியில் எம்பிசியில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஆஃப் 75 மேலே வச்சுருந்தீங்கன்னா ஓகே. ஸோ அதுக்கடுத்து பிசிஎம்மில் மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 80, ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கீங்கன்னா 78. அண்ட் எஸ்சியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 75, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 70. அண்ட் எஸ்சியில் மேல் கேண்டிடேட்ஸ் 75 வச்சுருந்தீங்கன்னா ஓகே, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 68 இந்த ரேஞ்சில் இருந்தாலே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்திங்கன்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸில் முன்னாடி சொன்ன மாதிரி 68 இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்துட்டோம், அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து காமர்ஸ் பார்க்கலாம். ஸோ காமர்ஸ்லேயும் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. பட் வந்து ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது காமர்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. பட் 100 வந்து நிறையா பேர் காமர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்காங்க. காமர்ஸ் எக்கனாமிக்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்ஸ் தான் வந்து கொஸ்டின் டஃப்பாக இருந்திருக்கும் போல், 100 வந்து யாருமே கிராஸ் பண்ணலை. ஸோ வந்து நமக்கு தெரிஞ்சு பண்ணலை, பண்ணியிருக்கலாம், மேபி 1 or 2 பண்ணியிருக்கலாம்.
ஸோ காமர்ஸில் 105க்கு மேலே 110க்கு மேலே 120க்கு மேலே கூட இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு கிடைச்ச டேட்டா அடிப்படையில் சொல்கிறோம், 100க்கு மேலே நிறைய பேர் வந்து காமர்ஸை கிராஸ் பண்ணியிருக்கிறதுனால ஜென்ரல் கோட்டாங்கிறதுனால 100+ தான் வரும். ஸோ அது 105 வரலாம் இல்லை 100 வரலாம். ஸோ 108 அந்த ரேஞ்சில் கூட வரலாம். 100+க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து ஜென்ரல் கோட்டாவில் எதிர்பார்க்கலாம். பிஎஸ்டியும் காமர்ஸில் கொஞ்சம் ரேராக தான் இருக்காங்க. காமர்ஸ்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. தமிழ் மீடியம்ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இது படிச்சிருக்கலாம், பட் 1 or 2 தான் ரேர், ரொம்ப ரொம்ப ரேர் தான். பிஎஸ்டிஎம் எலிஜிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. தமிழ் மீடியம் எலிஜிபிலிட்டியாக இருக்க காமர்ஸில் அப்படின்னா ஒரு 10 mark டிஃப்ரென்ஸில் இருந்தால் கூட வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்ல வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தானே இருக்காங்க, அதனால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிசி ஃபீ மேல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 96 அதை 95-92 இந்த ரேஞ்சில் வச்சுருக்கீங்கன்னா கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா ஒரு 85 அண்ட் எம்பிசியில் மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 94-93-92 இந்த ரேஞ்சில் வச்சுருந்தீங்களா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 88 ரவுண்ட் ஆஃபாக 90 வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக சேஃப்ல நீங்கள் வந்து தாராளமாக நம்மளாம் எனக்கு ஜாப் கிடச்சிடும் அப்படின்ட்டு. அடுத்து பிசிஎம்மில் பிசி முஸ்லீம்ஸில் மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 86 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கனாலே ஓகே. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா 80 வச்சிருந்தீங்கனாலும் ஓகே. நான் சொல்கிறது எல்லாமே வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம்க்கு கீழே நம்ம டேபிள் தனியாக பார்க்கலாம். அடுத்து எஸ்சியில் மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 85 வச்சுருந்திங்கன்னா ஓகே. ஃபீமேல் கேண்டிடேட்னா 80 அண்ட் எஸ்சியில் மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 75 ஒரு 72-73 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கனாலும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 72. ஸோ இந்த -2 ஆகிறதுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குது. 70 இருந்தாலும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்டி பார்க்கலாம். எஸ்டியில் வந்து 75 மேலே தான் கிடைக்கும், மேபி 80 கூட வரலாம். ஏன்னா 2-3 பேர் வந்து நிறையா பேர்னே சொல்லலாம், 80+ 90+ வந்து நிறையா பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம கொடுத்த டேட்டாவே கொஞ்சம் பேர் தான். ஸோ இதில் தமிழகம் முழுவதும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நிறையா பேர் கூட 90-80 கூட எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அதிகமாக இருக்கும்போது 95 வச்சுருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 100 வச்சுருக்கும் போது அவங்களாம் வந்து பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 75 வச்சுருக்கணும். பிஎஸ்டிஎம் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் அட்லீஸ்ட் வந்து 70 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கும் ஒரு 70+ நம்ம எதிர்பார்க்கலாம், எஸ்டி பெண்களுக்கு மட்டும். ஸோ ஓகே, நம்ம வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்து எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்துடலாம். ஸோ ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா காமர்ஸ்க்கு ஒரு 90 இந்த ரேஞ்சில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளே இருக்குது. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்டி கம்யூனிட்டியில் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வந்து கம்மியாக கிடைக்கும். அண்ட் பிசியில் மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 90 வச்சுருந்தீங்கனாலே பிஎஸ்டிஎம்மில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே இந்த இதில் வந்து பிஎஸ்டிஎம் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கனாலும் இதில் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து குறையிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கீங்கன்னா 85 அண்ட் பிசியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 85 இருந்தாலே ஓகே. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் 80 இருக்கணும். அண்ட் பிசிஎம்மில் மேல் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் 80 அண்ட் பிஎஸ்டிஎம் வச்சிருக்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பிசி முஸ்லீம்ஸில் 75 வச்சுருந்தீங்கனாலும் ஓகே. இது வந்து 1 or 2 - ஆனாலும் பிரச்சனை இல்லை, கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எஸ்சியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 78 அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 70. ஸோ எஸ்சியில் மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 75 வச்சுருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருக்கிற கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 68 அதாவது எஸ்டியில் மட்டும் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா 90+ இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அட்லீஸ்ட் 70 மேலே செக்யூர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம். அடுத்து நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து 96-100 இதுவே வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க எக்கனாமிக்ஸில். மேபி வந்து கொஸ்டின் டஃப்பாக இருந்திருக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து குறைவாக இருந்திருக்காங்களான்னு சரியாக தெரியல. பட் வந்து டாப் மார்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100+ வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. மேபி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஒரு 105-106 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு 90-100+ இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜென்ரலுக்கு ஒரு 95 வச்சுருந்தீங்கனாலே எடுத்துடலாம். ஸோ 100 ரேராக இருக்கும்போது 95+ இருந்தாலே நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸில் ஓசி கேட்டகரி கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜென்ரல் எடுத்துடலாம். இதே வந்து நீங்கள் இது வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம் தான் பார்க்குறோம். ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ அதனால் வந்து நம்ம பிஎஸ்டிஎம் இல்லாமல் தான் பார்க்குறோம். இதுவே வந்து பிஎஸ்டிஎம்மில் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அதாவது பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எக்கனாமிக்ஸில் வந்து பிஎஸ்டிஎம் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் இங்கே இல்லை. அண்ட் மேல் கேண்டிடேட்ஸ் பிசியில் மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 88-85 இந்த ரேஞ்சில் வச்சுருந்தீங்கனாலே ஓகே. பிஎஸ்டிஎம்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 80-75 இந்த ரேஞ்சில் வச்சுருந்தீங்களே உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 85 அண்ட் எம்பிசியில் மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 85 இருந்தால் ஓகே. பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க யாராவது அப்படின்னா 70+ வச்சுருந்தீங்களே உங்களுக்கு வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 அதே பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா -10 இருந்தால் கூட கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. பிசிஎம்மில் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்க பிசிஎம்மில் மேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80
இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா செக்யூர் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. அண்ட் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 75 இந்த மார்க்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க, ஜாப் கன்ஃபார்ம். அண்ட் எஸ்சியில் மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ப்ளஸ்லாம் இருந்துச்சுன்னா ஓகே, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 75. ஸோ இந்த சொல்லக்கூடிய மார்க்கில் பிஎஸ்சியை வச்சுருந்தீங்கன்னா -10 வரைக்கும் போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தாராளமாக ஜாப் கிடைக்கும். அண்ட் எஸ்சியில் மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 78, அண்ட் எஸ்சியில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 75, அதாவது 1 or 2, அதாவது 75 70க்கு மேலே இருந்தீங்கன்னா கூட ஓகே, அட்லீஸ்ட் 71 72 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கனாலும் ஓகே தான். அண்ட் எஸ்சி எஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 75 ஃபார் மேல்ஸ் அண்ட் 68 ஃபார் ஃபீமேல்ஸ், அதாவது 65 இருந்தீங்கன்னா கூட ஓகே, அண்ட் மேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒரு 71 72 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கனாலும் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஸோ நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்து பிஎஸ்டிஎம் கொடுக்கல, ஏன்னா பிஎஸ்டிஎம்ங்கிறது வந்து இங்கே ரேராக தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க எக்கனாமிக்ஸில் அப்படின்னா நீங்கள் நான் இங்கே சொல்லியிருக்கிற மார்க்கை விட -10 இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மார்க்கில் நீங்கள் வந்து -10 வச்சுருந்தாலும் ஓகே, தாராளமாக வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா எடுக்கலாம். பட் ஏன்னா எக்கனாமிக்ஸில் வந்து கொஸ்டின் ஸ்டார்ட் டஃப்பாக இருந்துச்சான்னு தெரியல, ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து மார்க்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கனாலே டாப் மார்க்ங்கிறது ஒரு 100 தான் வரும். ஸோ ஒரு 95 ப்ளஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியிலே எடுக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கும் போது ஜென்ரல் கேட்டகரியில் 80, அதாவது ஒரு 80 இந்த ரேஞ்சில் வச்சுருக்கீங்க கூட எடுக்கிற மாதிரியான வாய்ப்புகள் தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் நடக்குதுன்ட்டு. ஸோ வேறு ஏதாவது சப்ஜெக்ட் மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத மறக்காம நான் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் கட் ஆஃப் எதிர்பார்க்குறீங்களா நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோஸ் வந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு அடுத்த வீடியோ அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.